நான் காமெடி நடிகர் மயில் சுவாமி. ஏறக்குறைய சென்னையில் ஒரு 42 வருஷமாக இங்கே இருக்கேன். நான் சென்னையில் முதல்ல வந்த தேதியே எம்ஜிஆர் ஆட்சி அமைக்கும் போது தான், 4/7/77 தான் நான் மெட்ராஸில் இருந்தேன், லேண்டானேன். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் ஒரே தலைவன் தான், அது மாண்புமிகு மக்கள் திலகம், ஏழைகள் நெஞ்சில் இன்றும் மறவாத இதய தெய்வம் என் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவரை தவிர நான் யாரையும் தலைவராக ஏற்றுக்கிறதுக்கு என்னுடைய மனசு இடம் கொடுப்பதில்லை. இந்த 2021 விருகாம்பாக்கம் அப்படிங்கிற தொகுதியில் ஃபஸ்ட் டைம் நான் தனித்து போட்டிடுறேன் சுயேட்சி. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது சில பேர் கேட்கலாம், சில கட்சிக்காரருக்கு கோபமாக இருக்கலாம். என்னை பொறுத்தவரை நான் எந்த கட்சிக்காரனுக்கும் விரோதி அல்ல, எந்த கட்சிக்கும் விரோதி அல்ல. அந்தந்த கட்சிகள் ஒரு கோப்பாட்டில் இருக்கும்போது நானும் ஒரு கோப்பாட்டில் இருக்கிறேன், அவ்வளோதான். ஏன் சார் நீங்கள் ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்துருக்கலாமே அப்படின்னு சில பேர் கேட்டாங்க. கட்சியில் சேர்ந்துட்டால் அந்த கட்சிக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது, அது நல்ல கட்டுப்பாடாக கெட்ட கட்டுப்பாடாங்கிறது எனக்கு தெரியாது. ஒருவேளை நல்ல கட்டுப்பாடு கட்டுப்படலாம், தவறான கட்டுப்பாடு இருந்தால் அது எப்படி கட்டுப்பட முடியும்? ஒன்று, ஒரு கட்சியில் சேர்ந்துட்டோம்னா ஒரு எம்எல்ஏ விட மிகப்பெரிய பவர் வந்து மாவட்ட செயலாளர். அப்போ அந்த மாவட்ட செயலாளர் நல்லவராக கெட்டவரானு யோசிக்கணும். சார் அவர் சொல்கிறதுக்கு நான் கட்டு பண்ணணும், அதனால் யோசனை பண்ணி பார்த்தேன். நம்மளுக்குன்னு ஒரு தலைவர் இருக்கார், அவர் நல்லவர், அவர் சொல்கிறது நம்ம கேட்டுக்கலாம், அவருடைய கட்டுப்பாட்டுக்கு நம்ம ஒத்துழைக்கலாங்கிறனால தான் என் தலைவர் எம்ஜிஆர் நினச்சி தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த எலெக்ஷனை நான் சந்திக்கிறேன். அதே நேரத்தில் அரசியலுக்கு இந்த வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் வந்து சாதாரணமாக வந்து ரோட்டில் நடந்து போகிறவன், இந்த ஏரியான்னு மட்டும் எங்கேயாவது நான் போனால் சாதாரணமாக பார்க்கலாம். ஸோ நம்ம போன இடத்துல எல்லாமே மக்கள் கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்காங்கங்கிறது மட்டும் தெரியுது. அந்தந்த கட்சியில் அந்தந்த கட்சி தொண்டர்கள் கொஞ்சம் மனஸ்தாபத்தில் இருக்காங்கிறது நல்லாவே தெரியுது. அதுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம பார்த்துருப்போம், இந்த கூட்டணிங்கிற பேரில் எத்தனை கட்சிகள் எங்கெங்கே எப்போ எப்படி பேசினாங்கிறது நம்ம ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க. அந்த கட்சிக்காரங்க பார்த்து ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க, ஷோ நம்ம கட்சி இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு. ஒவ்வொரு கட்சியும் தான், இந்த கட்சியும் சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இந்த கட்சியெல்லாம் வந்து மக்களுக்காக பாடுபடுறாங்களா இல்லை அவங்களுக்காக பாடுபடுறாங்களாங்கிறது கொஞ்சம் நம்ம யோசனை மட்டே இருக்கும். நான் யாரையும் குறை சொல்ல, ஆனால் நடந்த விஷயங்களை சொல்கிறதுக்கு நம்ம வந்து தயங்கவே கூடாது. ஒருத்தர் ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு கட்சியை விட்டு நேற்று தாவியிருக்காருன்னு வச்சுக்கோமே, அவர் தாவி 3 வருஷம் இன்னொரு கட்சியில் சீட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கட்சிக்கு என்ன கொள்கை, இந்த கட்சிக்கு என்ன கொள்கை, அப்போ அந்த கட்சியில் போய் சேர்ந்த எம்எல்ஏக்கு என்ன கொள்கிறேன், அதில் இன்னொரு வார்த்தை உணரும்போது தான் என்னால் ஜீர்ணிக்க முடியல. அவங்க எப்படி ஜீர்ணிச்சாங்க தெரியாது. அங்கே கொடுத்தா இங்கேயே வர்றேன் அப்படின்னு இருப்பார், எனக்கு அதான் வருத்தமாக இருக்குது. இப்படி அங்கே கொடுத்தா இங்கே எப்படி இங்கேயே வர்றேன், மற்ற அந்த கட்சிக்காரங்க பார்த்து நிற்கிறாங்க. நம்ம எந்த கட்சியில் போய் சேர்றோமோ அந்த கட்சியில் விசுவாசியாக இருக்கணும் கடைசி வரைக்கும், உனக்கு பிடிக்கலன்னா ஒதுங்கிடும். ஆனால் இந்த கட்சியில் இருந்துக்கிட்டு நல்லா புகழ்ந்துக்கிட்டு இன்னொரு கட்சியில் போய் எந்த தலைவனை நீ புகழ்ந்தியோ அந்த தலைவனையும் தப்பாக பேசினா அப்போ இதுவரைக்கும் நீ என்ன பண்ணிட்டுருந்த? அப்போ எல்லாத்துக்கும் அந்த மாதிரி தானே. அப்போ என்ன அர்த்தம், ஒவ்வொரு கட்சி தலைமையிலையும் முக்கியமான பொறுப்பு இருக்கிறவங்களும் சரியில்லைங்கிறது அவங்களே சில நேரத்தில் வந்து காட்டிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் எந்த கட்சியிலுமே போய் சேர முடியல. சேர்ந்தால் ஒரு கட்சி நப்பா சேரும், உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச கட்சி கம்யூனிஸ்ட், ஆனால் பட்டு அங்கே வலுவில்லை, அது ஒரு மன ஒருத்தர் இருக்குது. ஏன்னா எங்கள் அப்பா கம்யூனிஸ்ட் இருந்தார், எங்கள் வீட்டில் வந்து மொத்தம் வந்து ஒரு 10 பேர்த்துக்கு மேலே ஒரே ஓட்டு தான் கம்யூனிஸ்ட். மீதி 9 ஓட்டு மாண்புமிகு மக்கள் திலகம், எம்ஜிஆர் உருவாக்கிய அந்த ரெட்டை இலைக்கு, இந்த ரெட்டை இலைக்கு அல்ல, அந்த ரெட்டை இலைக்கு தான் ஓட்டு. ஸோ அப்படிலாம் கஷ்டப்பட்ட பல கட்சிகளில் பல தொண்டர்கள் ரொம்ப வேதனை இருக்காங்க. இது நம்மளுக்கே அப்படிங்கிறது நினைக்கிறத விட ஏன் இறங்கக்கூடாதுன்னு. அதே மாதிரி தான் பொதுமக்களுக்கு நான் வந்து டோட்டலாக வைக்கிற ஒரு கருத்து, ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நம்மளுக்கு ஏன்பா அப்படின்னு தயவுசெய்து ஒதுங்காதீங்க, ஒதுங்காதீங்க. அதாவது ஒருத்தன் ஒரு வேளை உட்கார்ந்து சாப்பிட்டா அது இன்னொருத்தனோட சோர்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்கார். எப்படி ஒருத்தன் ஒரு வேளையும் செய்யாமல் உட்கார்ந்து சாப்பிட்டா அது இன்னொருத்தனோட சாப்பாடு அப்படின்னு என்ன அர்த்தம்,
எத்தனை கஷ்டப்படுறாங்க ஒவ்வொரு இந்தியாவில் கிட்டத்தட்ட 32 மாநிலம் என்னமோ தெரியும், சரியாது இல்லை? எல்லா மாநிலத்துலேயும் பிரச்சனை. ஏன் எல்லா மாநிலத்திலும் பிரச்சனைனா, அப்படி ஜாதிக்கு ஒரு கட்சி, அம்மிக்கு ஒரு கட்சி, இது இருந்ததுனால தான் பிரச்சனைகள் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. சரி, எவ்வளவோ கட்சிகள் வந்தால் என்ன, மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கணும்ல, தீர்க்கவே மாட்டேன்றாங்களே. நான் உலக நாடு ஃபுல்லாக சுற்றுறேன், நான் எந்த ஊருக்கு போனாலும் சரி, டிஃபன் சாப்பிட்ற டைம்லையும் சரி, மதியம் சாப்பிட்ற டைம்லையும் சரி, எடுத்த உடனே நம்ம இந்தியான்னு கேட்பான், அப்புறம் தமிழ்நாடுன்னு கேட்பான். ஏன் கேட்குறேன்னா, என்ன உங்கள் ஊரில் வைப்பா பார்த்தாலும் ஒரே போராட்டமாக இருக்கிறது. டாக்டர் ஒரு பக்கம் போராடுகிறான், விவசாய பக்கம் ஒரு போராடுகிறான், கரெக்டாக நான் சாப்பிடும் போது தான் கேட்பான். அப்போது அந்த சாப்பிடும் போது தன் அறியாமல் கண்ணீர் வருது. உலக நாடெல்லாம் இந்தியாவை பார்த்து பிரமாதம் அப்படின்னா அது நமக்கு பெருமை தானே. ஆனால் உலக நாடெல்லாம் டுட்டலாக போகிறாங்கல்ல, டெல்லியில் மிகப்பெரிய விவசாயம் நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு. எங்கள் பாருங்கள், ஒரு படம் 100 நாள் ஒன்றா பாராட்டலாங்க, அந்த ஹீரோக்கு சந்தோஷமாக இருக்கும், இந்த போட்டிக்கு சந்தோஷமாக இருக்கும். 100 நாளுக்கு மேலே டெல்லியில் இந்த பணியிலையும் வெயிலையும் போராட்டிருக்கிறாங்க விவசாயிங்க, அதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? இத்தனை கூட்டணி சேர்ந்தீங்களே, ஒரு கூட்டணியில் சார் நாங்கள் சேரணும்னா அங்கே இருக்கிற விவசாயத்தில் முதல்ல போய் பேசுவீங்களான்னு யாரும் கேட்டாங்களா? யாருமே கேட்கல. அப்போ என்ன அர்த்தம், தான் கட்சியும் தான் வளர்றதுக்கு தான் இருக்கலாங்க தவிர மக்கள் பிரச்சனை எந்த கட்சியும் அதிகமாக நயன்பதில்லை. ஆனால் தேர்தல் அறிக்கை பிரமாதமாக இருக்கும். இதெல்லாம் வாயால் சொல்கிறது தானே. அதாவது என்எஸ்கே ஒரு பணம்னு சொல்லுவார், எந்த கையில் எடுக்கிறியோ என்னாத உடனே கொடுத்துரு, ஏன்னா என்னென்னா மனசு கொடுக்கக்கூடாதுங்கம்மா. நான் எப்பவுமே லெஃப்டில் தான் கொடுப்பேன். என்ன சார் லெஃப்டில் கொடுக்குறீங்க, லெஃப்டில் தான் நான் இதயம் இருக்கேன். அந்த மாதிரி இந்த அரசியலும் சொல்ல முடியாது. என்னுடைய பொது வாழ்க்கையில் இங்கே உள்ள ஜனங்களோட ஜனங்களாக சேர்ந்து நான் பழகிட்டு இருக்கேன். இந்த ஏரியா ஜனங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும், மற்ற ஏரியா ஜனங்களை பற்றி எனக்கு அவ்வளோக்கா தெரியாது, என்னை பற்றி அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி குறுகிய காலம்தான் இருக்குது, எல்லா ஏரியாவுக்கும் என்னால் பிரச்சாரத்துக்கு போக முடியுமாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. பழக்கப்பட்டிருந்தால் ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரு பிளான் பண்ணலாம். இது புதுசு, அதனால் ஒரு சில ஏரியாவில் நான் வரலன்னா கூட தயவு செய்து ஓட்டு போடுற மக்களுக்கு சொல்கிறேன், இப்போ வந்து கேட்டால் தான் ஓட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் தொகுதிக்கு யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த தொகுதியில் புதுசாக இந்த தொகுதி மக்களுக்கு நான் நல்லது பண்ணணும், அவரோட சேர்ந்து பணியாடணும், அவங்களோட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான், நான் சம்பாதிக்க வரல, உங்களுக்கு வேலை செய்ய வந்திருக்கிறேன். உண்மையாக பார்த்தா ஒரு மந்திரிக்கும் ஒரு எம்எல்ஏக்கும் உண்மையான பேர் வந்து மக்களுக்கு வேலைக்காரன், அவன் சர்வெண்ட். நீ பதவி வந்ததுக்கப்புறம் ஏசியில் போகிறதும் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறது அது இல்லை, பதவி வந்ததுக்கப்புறம் அவர் வெளியே வான், ஜனங்களை பாரு, ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பாரு, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னு பாரு. இதை ஒன்றே மனசில் வச்சுட்டு தான் நான் முதல் முதலாக என் தலைவர் மாண்புமிகு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நினைத்து விட்டு இங்கே நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். செலவு பண்ணவே தப்பு, அதாவது ஜனங்கக்கிட்ட வந்து பணம் கொடுத்து பழகிட்டாங்க, அவங்களும் வாங்கிக்கிட்டு பழகிட்டதுனால தான் இவ்வளோ செலவு. அந்த காலத்தில் நம்மளுடைய செலவுலாம் கிடையவே கிடையாது. நாங்கள் வந்து ஓட்டு கேட்குற காலத்தில் நான் ரெட்டையில் கையில் வச்சுப்பேன், சாதாரணமாக எந்த செலவுமே கிடையாது, கூட வந்து அண்ணன் வாழ்க்கை அண்ணன் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இப்போ வந்து எல்லாம் காசு கொடுத்து பழகிட்டீங்க, அவங்களும் எதிர்பார்க்குறாங்க, அது யார் குற்றம்? எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடணும் அப்படிங்கிற குற்றம் தானே. நான் சொல்ல அவ்வளோ கொடுக்கறத விட ஒரு நீங்கள் இந்த ஒரு தீர்மானம் போடுங்க. பொங்கல்னு வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் 10,000 ரூபா தீர்மானம் கொண்டா, அது எலெக்ஷன் அறிவிச்சுட்டு கொடுக்காத. தீபாவளின்னு வந்தால் ஒரு 10,000, அது எல்லாத்துக்கும் கொடுக்காத. கோடிஸ்வனுக்கு 10,000 ரூபா நல்லா இருக்குமா? கொடுக்கக்கூடாது. எவன் ஒருத்த வசதி இல்லாமல் இருக்கானோ, எவன் ஒருவன் ஏழை வீட்டில் இருக்கிறானோ, எவன் ஒருவன் கஷ்டப்படுகிறானோ, அந்த ரேஷன் கார்டை தேர்ந்தெடு, அதுக்கு கொடு. அதே மாதிரி பெட்ரோல் விலை யோசனை பண்ணி பாருங்களேன், ஆட்டோக்காரனுக்கும் 100 ரூபா, ஆடிக்காரில் போகிறவனுக்கும் 100 ரூபா, அது என்ன இது? அதெல்லாம் மாற்றுங்க. ஆடிக்கார்லேயும் பிஎம்டபிள்யூ போகிறவனுக்கும் இந்த ரேட்டு, டூ வீலர் TVS 50, அதே மாதிரி இந்த ஆட்டோ ஓட்டுறவங்கெல்லாம் வந்து குறைச்சிடணும். ஏன்னா அவெல்லாம் ரொம்ப ஏழ்மையானவன், அவனுக்கும் 100 ரூபா, அது என்ன தரணும் ஒன்றும் புரிய மாட்டேன். ஏன்னா உலக நாட்டில் சில நாட்டில் வந்து மக்களின் கருதி சில சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது. நான் எத்தனையோ நாடுக்கு போயிருக்கேன், ஒரு ஊரில் 1,00,000 ரூபா சம்பளம், 50,000 ரூபா இன்கம் டேக்ஸ் பிடிச்சிக்கிறான். நான் சொன்னால் என்ன சார், 50,000 ரூபா பாதி பிடிச்சிக்கிறான். நான் அதுக்கு அவங்க சொன்னது, குழந்தை பெக்கிற வேலை மட்டும்தான் எங்களது, மீதி எல்லாமே அரசாங்கம் பார்த்துக்கும், அடுத்து நாங்கள் கல்யாணம் பண்ணோம், அவ்வளோதான். இது கேட்குறது இவ்வளோ எவ்வளோ இவ்வளோ இனிமையாக இருக்குது. அப்போ நம்ம ஊரில் சட்டத்திட்டங்கள் இருக்கு, ஏன் அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க? அது வெள்ளக்கார நாடு தான், நம்ம அப்படி தான் இருப்பாங்க. வெள்ளக்காரர்லாம் நம்ம இந்தியாவில் ரோட்டெலாம் போயிருக்கவே முடியாது. அவன் உருவாக்கின மனைகள் தான் இங்கே ஊட்டி கொடைக்கால கொண்டு வரலாம், அவன் உருவாக்கின ரயில் பாதை தான், அவன் கொடுக்கும்போது 1,000 மீட்டர் போட்டு போயிருக்கான், இந்தியா சுதந்திரம் வாங்கி இன்னும் வந்து பாதி கூட போடல. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து மாநில அரசும் மத்திய அரசுலாம் சேர்ந்து முடிவு பண்ணி எந்த அரசாங்கமாக இருக்கட்டும் அதை மக்களை சார்ந்தே இருக்கணும்.
ரெண்டாவது மக்கள் வந்து இவன் தான் என் மக்கள்னு சொல்லக்கூடாது. அனைத்து மதங்களும் என் மக்கள், நான் இவன் கூட தான் பழகுவேன் அவன் கூட தான் பழகுவேங்கிறதுலாம் நெவர். அரசியலுக்கு வந்துட்டேன்னா நீ முதல்ல நான் இவன்ங்கிறது சொல்லவே கூடாது. சமயத்தில் ஒரு பையன் ஏதோ ஒரு இடத்துல தண்ணி குடிச்சிட்டான், ஏதோ ஒரு கோயிலில் தண்ணி குடிச்சிட்டான் கேள்விப்பட்டு அவனை சில பேர் அடிக்கிறத நான் வந்து வீடியோவில் பார்த்தேன். ரொம்ப மனவர்த்தமாக இருந்தது. டே, தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணும்டா, அதான்டா நம்ம இந்தியா, அதான் நம்ம தமிழ்நாடு. 1001 படத்தில் எம்ஜிஆர் சொல்லுவார், நீ எப்படி வந்து அவனுக்கு வைத்தியம் பார்க்கலாம், தாகம் எவருக்காக இருந்தாலும் அதை தீர்த்தி வைப்பது தண்ணீரின் தன்மை அப்படிம்பார். என்ன வசனம் அது? இதெல்லாம் நாங்கள் மனசில் வாங்கி தான், நல்ல வேலை வேறு தலைவனை கும்பிட்றது தான், நான் எப்படி இருப்பேன்னு தெரியாது, வேறு மாதிரி இருந்திருக்கலாம். ஒரு நல்ல தலைவனை கும்பிட்டதுனால தான் ஓரளவுக்கு நான் நல்லவனாக இருக்கேன். நான் மகான் கிடையாது, மனுஷன்தான். எனக்கு சில பழக்கங்களாக இருக்குது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் மக்களை சார்ந்தே திங்க் பண்ணுங்க ஐயா. நீங்களும் நல்லா இருங்க, மக்களையும் நல்லா வச்சுக்கணும். நான் டோட்டல் இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலத்துக்கு சொல்கிறேன். அதே மாதிரி சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி தேசிய கூட்டணி வச்சுக்காதீங்க. ஒருவேளை கூட்டணி வைக்கிறவங்களை இன்னொரு கட்சி தப்பு தப்பாக திட்டாதீங்க. திட்டையா கடைசி வரைக்கும் திட்டிட்டாரு, போய் ஒட்டிக்கிட்டியா கடைசி வரைக்கும் ஒட்டிட்டாரு. அந்த மாதிரி இந்த மாதிரி அது இன்னொன்னமோ சொல்லி மறுபடி பொன்னாடை போட்டுட்டு கை கோர்றதுலாம் வந்து ஜனங்களை நீங்கள் ரொம்ப 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 கேளையாக நினச்சிக்கிறீங்க மாதிரி என்னோடய ஃபீலிங். தயவுசெய்து எல்லோரும் சொன்னேன், மக்களுக்காக ஒர்க் பண்ணுறீங்க, சந்தோஷமாக இருங்க, மக்களையும் பார்த்துக்குங்க, ஒருத்தர் ஒருத்தர் முதல்ல திட்டிக்காதீங்க. அது ரொம்ப அவசியம். திட்டுறவங்க அத்தனை பேருமே படித்தவங்க, அதுதான் எனக்கு ரொம்ப அது. நான் ஸ்கூலுக்கே போகாதவன், 4ஆம் கிளாஸ் வரைக்கும் 5ஆம் கிளாஸ் தான் போயிருக்கேன். படிக்கலாம் தெரியாது, கைலட்டு கூட போட தெரியாது. ஆனால் நிறையா டிகிரி வாங்குற அளவுக்கு படிச்சுட்டு தப்பு பண்ணும்போது மன அர்த்தம் என்னது? இங்கே போய் கிடச்சிங்க, அந்த ஸ்கூலில் போய் நீங்கள் என்னத்தை கற்றுக்கிட்டீங்க? எனவே நான் ஒரு சராசரியாக மனுஷன், இந்திய குடிமகன், வருமான வரி கட்டுறேன். ஒரு இந்திய குடிமகனாக இருந்து ஒரு மாநிலத்தில் ஒரு மாநில மகனாக இருந்து எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு கருத்து சொல்ல வரல சார், என்னுடைய ஆதங்கத்திலையும் என்னோடய வேதனையும் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ நானே இவ்வளோ வேதனைப்படுறேன்னா அந்தந்த கட்சியில் இருக்க தொண்டை எவ்வளோ வருத்தப்படுவான் அதை நினைக்கணும். தொண்டை இல்லைன்னா எந்த கட்சியெலாம் சார், தயவு செய்து சொல்கிறேன் சார், ஒரு கட்சியில் தொண்டனை சேர்த்துற மாதிரி வச்சுக்கோங்க, அந்த கட்சியிலேருந்து தொண்டை எகிற மாதிரி வச்சுக்காதீங்க. வேற என்ன கேட்க போறேன்? ஆமாம், இல்லை நான் தான் எந்த கட்சி சார் கூடாதுன்றே. அப்போ அந்த ஒரு கட்சியில் சேர்ந்தாவே அதுக்குன்னு ஒரு அமைப்பு வந்துட முடியா? பிடித்த கட்சி கம்யூனிஸ்ட் அப்படிங்கும்போது நான் அதில் மாற்றமே கிடையாது. பிடிச்ச கட்சின்னா அது ஒரு நேர்மையான கட்சி. அந்த விஷயத்தில் வாங்க, நான் இவ்வளோ நேரம் அதான் பேசி கேட்டிருப்பீங்களே. எனக்கு அரசியலே தேவையில்லை, நான் வந்து மக்களோட சேர்ந்து பணி செய்கிறேன், அவ்வளோதான். நான் அரசியல்னா நான் ஒரு கட்சி சேர்ந்துருக்கலாமே. அடிப்படையான விஷயம் சார், சார் உனக்கு நான் இப்படி கொடுப்பேன் அப்படி அதான் சொல்லவே மாட்டேன். அடிப்படையான விஷயம், ஒரு வீடு சுத்தமாக இருக்கணும், ஒரு ரோடு சுத்தமாக இருக்கணும், குப்பை இருக்கக்கூடாது, டிரைனேஜ் எங்கே லீக் ஆகக்கூடாது. ஜனங்கக்கிட்டையும் சொல்லுவேன், அம்மா எல்லாமே நான் தான் செய்யணும், எதிர்பார்க்காத, நீ கொஞ்சம் தொடச்சி கடிச்சு பெருக்கி வச்சுக்கிறேன், நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த அடிப்படை வசதி செஞ்சாவே போது ஜனங்க சந்தோஷப்படுவான். சார், ஒருத்தருடைய வாழ்வாதாரத்தை யாரையும் தடுக்க முடியாது சார், அப்படி தடுத்தா அது மிகப்பெரிய பாவம். அப்படி அதாவது நீங்கள் செஞ்ச பாவம் உங்களை பாதிக்கலைனாலும் உங்கள் வாரிசுகளை பாதிக்கும். அதனால் நான் யாருக்கு பாவம் செய்யலை, அதனால் என் பசங்க கஷ்டப்பட மாட்டாங்க. இல்லை நான் வந்து நான் தான் சொல்கிறேனே, ஒரு கட்சியில் சேர்ந்துட்டா அந்த சட்டில் கட்டப்பட்டுங்களாக இருக்கணும், அது கட்டுப்படக்கூடாதுங்கிறது தானே. கமல் சார் நல்லா தெரிஞ்சவர் தான், அவர் தான் எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சார். எப்போ போனாலும் நான் பண்ண பேசுவார். ஆனால் பட்டு என் தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் யாரையும் தலைவராக தெரியல, இடம் கொடுக்கல, அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் அங்கே யாரே கேட்டீங்களா? ரசிகர்ங்கிறது பிரஸ்டுக்காக சொன்னேன். ஆனா ஓட்டு கேட்கும் போது அது அந்த ஓட்டுல எம்ஜிஆர் போட்டோ வைக்கிறதோ அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். என்னுடைய பேரு, என் போட்டோ, எனக்கு எவ்வளவு ஓட்டு கிடைக்குதுன்னு தான் பார்க்கணும். அதே மாதிரி அந்த ஓட்டு போடுறவங்க கூட இவன் ஒரு எம்ஜிஆர் பக்கத்துனாலும் கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க, அதில் மாற்றமே இல்லை.
அதனால் வந்து எலெக்ஷனில் ஓட்டு கேட்கும்போது அவரோட இதை நான் பயன்படுத்த மாட்டேன். ஆனால் நான் ஒரு எம்ஜிஆர் பக்தங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். சில நேரத்தில் நான் எம்ஜிஆர் பாட்டு பாடலாம், அவர் பேரை சொல்லலாம், ஆனால் அவருக்காக எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல மாட்டேன். நான் என்ன பண்ணுறேன், ஏன்னா நாளைக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு தவறு நடந்தால் கூட அது எனக்கு மட்டும் கெட்ட பேர் இல்லை, நான் கும்புற என் தெய்வம் எம்ஜிஆருக்கும் கெட்ட பேர். வேற என்ன கேட்குறேன், எப்படியும் பிறந்துட்டோம், சாக போகிறோம், இருக்கிற வயசு சந்தோஷமாக வேலை செய்வோமே, என்ன கஷ்டப்பட்டுமே. அதாவது ஒரு விஷயம் தெரியுமா, மயில்சாமி நடிகர் லட்ச லட்சமாக வச்சுருப்பார், கோடி கோடியாக வச்சுருப்பார், என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் இன்றைக்கி எவ்வளோ பேலன்ஸ் இருக்குங்கிறத நான் மனுவில் சொல்லியிருக்கேன். ஆச்சரியப்படுவாங்க, என்ன சார் இவ்வளோ தான் வச்சுருக்கீங்களா? ஏன்னா எனக்கு இந்த சினிமாவில் இப்பவும் சொல்கிறேன், கார் இருக்குது, வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் மாதமானால் கிட்டத்தட்ட 1 லட்சரூபாய்க்கு மேலே நம்ம கட்டணும், அதுக்கு வேலை வந்தால் தான் உண்டு. அதனால் இந்த காசு பணங்கிறத பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை, அதுக்கு ஆசையும் இல்லை. ஏன்னா பணம் கொஞ்சமாக இருந்ததுன்னா பணத்தை நான் காப்பாற்றுவேன், பணம் அதிகமாக இருந்தால் பணம் என்ன காப்பாற்றணும், தூக்கம் வராது, அந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு வேண்டாம். இந்த மக்கள் சப்போர்ட் நான் பண்ணால் போதாதா, வேறு யாருக்கு சப்போர்ட் வேணும், வேறு யாருக்கு நான் சப்போர்ட் பண்ணுன்றேன். நான் இந்த விஷயத்தை வந்து நான் ரெகுலராக பேசிட்டு இருக்கிறேன், சில நடிகர்கிட்ட சொன்னேன், சில விஐபிகிட்ட சொன்னேன், எல்லோரும் எனக்கு வாழ்த்து சொன்னாங்க. அதில் குறிப்பாக வந்து நான் என்னுடைய மாதம் மாதம் நான் வணங்குற கடவுள், வருஷத்துக்கு 10 நாள் திருவண்ணாமலையில் இருப்பேன், அந்த அண்ணாமலைக்காக ஒர்க் பண்ணுவேன். அந்த அண்ணாமலையில் ஒர்க் பண்ணதுனால போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஆஃபீஸெல்லாம் நல்ல பழக்கம், கோர்ட்டு சம்மந்தப்பட்டவங்க ஜட்ஜஸ்ஸு வக்கீலுங்க எல்லாமே நல்ல பழக்கம். அதில் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜ் மகாதேவன் சார் எனக்கு வாழ்த்து சொன்னார், நான் மெசேஜ் வச்சதுனால திருமாவர் சார் அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் அரசியலுக்கு வரமாட்டாரா வரமாட்டாரா அப்படின்னு நினச்சிருந்தீங்க, கடைசியாக வந்து எனக்கு அரசியலே வேண்டாம் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு மனிதர் நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணேன், ஐயா இனிமேல் உங்களை யாருமே திட்டமாட்டாங்க, யாருமே விமர்சிக்க மாட்டாங்க, ஏன்னா அவர் அரசியலுக்கு வந்தால் ஏதோ ஒன்று நடக்குங்கிற ஒரு பயத்துக்கு இருந்தாங்க, அந்த பயம் போட நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர்கிட்ட நான் சொன்னேன், எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னார் ரஜினி சார், அப்புறம் கமல் சாருக்கு மெசேஜ் வச்சேன், அது இல்லாமல் சத்யராஜ் சார், விவாஸ் சார், பாகிராஜ் சார், விவேக் சார், சந்தானம் சார், என்னுடைய நெருங்கிய நண்பர், நான் பழகிட்டோம் அத்தனை பேத்துக்கு நான் மெசேஜ் சொல்லிட்டேன். ஆமாம், நான் ஒன்றும் அதை அவரை பற்றி பேச போகிறதில்லை, சூரியன் பற்றி நான் பேச போகிறதே இல்லையா, நான் ஏன் இப்படி கேட்க போறேன், நான் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு தான் கேட்க போகிறது, மற்றவங்களுக்கு போடான்னு சொல்லுவாங்க. ஆமாம், அவர் வந்து என்றைக்குமே எங்கன்னா ஜெயிச்சிடாரு, ஏன்னா அது அவருடைய பிராண்ட் மார்க், அது அதில் நம்ம டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த வேட்பாளர் வந்து இப்படி நீங்கள் நின்னா ஜெயிப்பாங்க அப்படிங்கிற கான்ஃபிடன்ட் அங்கே இருக்குது. பட் இங்கே எல்லா கட்சிக்கும் என்ன பிரச்சனைங்கிறது ஜனங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அதாவது ஒரு விஷயம், ஒரு தலைமை வந்து முடிவு பண்ணிச்சுன்னா அதை வந்து நம்ம மாற்ற அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள அது பண்ண முடியாது ஒன்று. அதே மாதிரி அந்த தலைமை வந்து அது பண்ணும்போது தீர விசாரிச்சுட்டு இந்த கேண்டிட் நம்ம அறிவித்தா ஜனங்க ஏற்றுப்பாங்களா, தொண்டன் ஏற்றுப்பாங்களான்னு 100க்கு 100 முறை யோசிக்கணும். ஏன்னா அதெல்லாம் இப்போ பண்ணல, அதனால் தமிழ்நாடு முழுக்க போராட்டமாக இருக்கிறது. மறுபடியும் மாற்றுறதுன்னா அப்போ ஏற்கனவே கொடுத்தவங்க கஷ்டப்படுவாங்க. ஒரு ட்ரிப்பு நான் சாமியை பார்த்தேன்னா அந்த டைமில் கோயில் திறந்திருக்க நேரம் பார்த்து பார்த்துட்டு சந்தோஷம், போய் நிற்க வச்சு ஸ்கிரீன் போட்டு மூடிட்டு அவர் வரணும் இவர் வரணும் அப்படி நமக்கு வேதனையாக இருக்காதா, எதுவுமே சொல்கிறேன். வேறு என்ன சொல்லுங்க, தேர்தலில் போட்டிட்டு எப்பவுமே எனக்கு கிடைக்கும். அண்ணாமலையாரை பொறுத்த வரைக்கும் நான் இதுக்காகலாம் கும்பிடவே கிடையாது, எப்போ போனாலும். அது இன்னொன்று, எம்ஜிஆர்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு போவாங்களாம், எம்ஜிஆர் முகத்தை பார்த்து மறந்துடுவாங்களாம். அந்த மாதிரி அண்ணாமலை நிறைய கேட்கணும்னு போவாங்க, அன்படந்து அதை பார்த்தாலும் மறந்துடும். அது மாதிரி நான் அவர்கிட்ட எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன், ஏன்னா நான் எங்கே போனாலும் என் கூட அவர் இருப்பார், அதில் மாற்றமே இல்லை. எங்கே போனாலும் சரி நான் பயணம் பண்ணிகிட்டு இருப்பேன், யதார்த்தமாக திரும்பி பார்ப்போம், ஒரு மரத்தை மேலே அண்ணாமலை படம் ஓடிட்டுருக்கோம். அது மாதிரி அவரை மனசில் இருக்கார், என்னை விட்டு அவரை விட்டு நானும் போக மாட்டேன், என்னை விட்டு அவரும் போக மாட்டேன். தப்பு தப்பு, ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது தப்பு, வாங்குறது தப்பு. ஆனால் எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க இங்கே லஞ்சம் வாங்க மாட்டோம் அப்படின்னு எழுதி போட்டுப்பாங்க, ஆனால் எழுதி போட்ட சில இடத்துல வாங்குறதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். நான் அந்த மாதிரி வாங்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க, ஆனால் வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க, கொடுக்குறவங்க கொடுத்தா இருக்காங்க. காசு இருந்தாலும் நான் கொடுக்க மாட்டேன், தர்மம் பண்ணுவேன், அது பொதுவான விஷயம். ஆனால் ஓட்டுக்கு காசு கொடுக்குறது சுயநலம், அது எனக்கு பிடிக்காது, நான் பொதுநலமாக வாழ்ந்துட்டு போகிறேன். வாக்குகள் மனு தாக்கல் முன்ன உடனே நாளை இருந்தது நம்ம நம்ம பிரம்மாண்டமாக இருக்காது பிரச்சாரம்லாம். இப்போ எப்படி பேசுனா இதையும் ஒரு பிரச்சாரமாக எடுத்துப்பாங்க இந்த மக்கள். இப்போ நான் பேசுகிறது வந்து கண்டிப்பாக என்னோடய தொகுதி மக்கள் எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க. நான் வந்து இந்த மக்களுக்கு வேலை செய்ய வந்திருக்கிறேன், அதனால் எல்லாருமே வீட்டுக்கு வந்து வேலைக்கு வாங்க கூப்பிட போகிறது இல்லை இல்லையா.
எனக்கு அதெல்லாம் தெரியாது சார். இல்லை கடந்த காலங்களில் நீங்களே எடுங்க அதற்கு பிரச்சாரம்லாம் பண்ணுங்க. நான் தப்பு சொல்கிறேன், நான் ஒரு எம்ஜிஆர் பக்தன் சார், நல்லா இருக்கும் வரை நான் வந்து ஆதரித்தேன் சார். அதான் சொல்கிறேன். இப்போ நல்லா எடுங்க நான் சொல்லக்கூடாது சார். நான் ஒரு பொறுப்பு இருந்துட்டு ஒரு கேண்டிடேட்டாக இருக்கும்போது சொல்லக்கூடாது. அது ஏன்னா நம்ம ஏன் மற்றவங்கள பேசணும்னு சொல்கிறேன். தேவை வேண்டாம், நல்லதே பேசுவோம். வேறு எதாவது சொல்லுங்கள். எதுங்க இல்லைம்மா, நான் நியாயமான போராட்டம் தமிழ்நாட்டில் எங்கே நடந்தாலும் நான் போய் நான் வந்து நிற்பேன். எல்லா போராட்டத்துக்கும் போக மாட்டேன். எப்படி சொல்கிறது, தன்னோட ஜாதிக்கு மட்டும் பண்ணு அப்படின்னா அந்த போராட்டம் நான் கலந்துக்க மாட்டேன். மக்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு போராட்டம் பண்ணாங்கன்னா கலந்துருக்கேன். இப்போ ஜல்லிக்கட்டுங்கிறது பொது, நம்ம கலாச்சாரம், அது கிடைக்கணும்னு போராடணும். மெரினா பீச்சில் வந்து அந்த போராட்டத்துக்கு முக்கிய காரணம் என்னோடய பையனுடைய ஃப்ரெண்டு, அவன் தான் மதுரையில்தான் வந்துட்டுருக்கேன் நான் பார்க்குறதுக்கு. அவன் ஆரம்பித்தான், என் பையனை நான் வந்து அங்கே ட்ராப் பண்ண போனேன். அண்ணே நீங்கள் இங்கே உட்காருங்கண்ணேண்ணா. நான் உட்கார்ந்ததுக்கப்புறம் தான் மீடியா வந்தது. அதுக்கப்புறம் டிஆர் வந்தார், அப்புறம் ஸ்டாலின் வந்தார், அப்புறம் வந்தாங்க மக்கள் வந்தாங்க, 15 லட்சம் மக்கள் வந்தாங்க. இந்தியாவே தெரியும் பாடிச்சு. நியாயமான போராட்டம், அந்த மாதிரி போராட்டம் மேல்சான் கலந்துப்போம். கேட்க வேணாம் சார், பார்த்தாவே தெரியும் சார். சார் உங்கள் காசில் உங்கள் ஜோப்பில் காசு இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது, அது நீங்கள் சொல்லணும். ஆனால் உங்கள் சட்டை கிழிஞ்சு போனால் உங்கள்கிட்ட நான் சொல்லணும். நான் பார்த்தா தெரியாது எனக்கு, அவ்வளோதான். கட்சியெல்லாம் கிடையாது. நோ 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 கட்சி கட்சியே கிடையாது. இங்கே நின்னாலும் ஜெயித்தாலும் தோத்தாலும் சுயாட்சி தான், அவ்வளோதான். ஒருவேளை ஃபியூச்சரில் மக்களுக்கு இந்த கட்சி நல்லது பண்ணுது, இந்த கட்சி நல்லா இருக்குன்னா அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். கண்டிப்பாக கொடுப்பேன். என்கிட்ட கண்ணுக்கு எதிராக பார்த்தோம்னா யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பேன். தெரியலன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா லஞ்சம் வாங்கணும் சொல்லிட்டு வாங்குறேன், அது அண்டர் கிரவுண்ட் தானே வாங்குறேன். ஓகே, வேற என்ன சொல்லுங்க. ஓகே பாய் பாய், நன்றி. டைம் ஆச்சு, மனு தாக்கல் பண்ண போறேன். வேற யாரும் பிரச்சாரத்துக்கு அழைச்சிருக்கீங்களா, ஆதரவு கொடுக்கவாங்க? அப்படிலாம் கேட்கலாம். இருக்கிறாங்க, அவங்களாம் வந்து எனக்கு பேசுவாங்க. நன்றி.